Welcome to our channel. Naam in the video la paakapora topic vandu JSON. Okay. Nama in the video la edha edha pathi la paakaporam appadina JSON oda definition, syntax, enna enna data types vandu JSON la support panudhu, JSON oda uses enna, JSON ku JSONP ku enna difference, PHP la JSON ah eppadi use pandrangandradha pathi nama in the video la paakaporam. First, JSON na enna? Okay, JSON na JavaScript oriented notation. Okay, the first yaar intro pandranga appadina Douglas Crockford abindravar vandu intro pandraru. Eppa intro pandraru appadina 2000 la nammalku intro pandraru. Format data type vandu endha language la la nammalku vandu support pannudhu appadina C, C++, C Sharp, Java, JavaScript, PHP, Perl, Python, நிறைய லாங்குவேஜில் இந்த JSON ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகே, ஒரு JSONனா எப்படி இருக்கும்? ஒரு JSONனா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சேம் அரே தான், அரே பட் கீ வேல்யூவோட ஒரு அரே வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் JSON வேல்யூவாக இது பண்ணுவோம். ஜஸ்ட்டு கொஞ்சம் சிண்டாக்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், அதாவது அதனோட அவுட்டர் ப்ராக்கெட்ஸு, கமா, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அரேயில் வந்து நம்ம ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், இதில் கர்லி பிரேசஸ் வரும். இப்போ இது கீ வேல்யூ அப்படின்னா, இங்கே வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஈக்குவல் டு கிரேட்டர் தென் வந்து அரேயில் வரும், இங்கே செமிகோலன் கொடுத்துருக்கோம். மற்றபடி எல்லாமே சேர்ந்தா வேல்யூஸ் எப்படி செப்பரேட் பண்ணுறோன்னா கமாஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறோம். இதே வந்து ஒரு நெஸ்டட் அரே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி, கமா யூஸ் பண்ணி, கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி சேம் எத்தனை வேல்யூஸ் வேணாலும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ஜேசனோட சின்டாக்ஸ். ஓகே, ஜேசன் என்னென்ன டேட்டா டைப்ஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், நல், சிக்ஸ் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து நம்மளுக்கு ஜேசன் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகே, ஜேசன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வெப் சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜேசன் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக எதுலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏபிஐயில் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆண்ட்ராய்டில் நம்மளுக்கு டேட்டா பேஸ்லேருந்து ஜாவாவுக்கு ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா பிஹெச்பியை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு டேட்டாவை எடுத்து ரிட்ரீவ் பண்ணி நம்மளுக்கு வந்து கிளைண்ட் ஃப்ரண்ட் எண்டில் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அந்த வர்க் பண்றது தான் ஜேசனோட வர்க். ஓகே, ஒரு ஜேசனை எப்படி வந்து PHP-ல டிஃபைன் பண்ணலாம், எக்ஸ்டென்ஷன் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா டாட் ஜேசன் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இதே அதனோட மைம் டைப்பில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசன். ஓகே, ஜேசனுக்கும் JSONP க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த JSONP எதுக்கு அப்படின்னா, ஒரு அஜாக்ஸில் நம்ம ஒரு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறோன்னா அதுதான் JSONP. சேம் ரெண்டுமே, மற்ற எல்லா கான்செப்டுமே ரெண்டுத்துக்குமே ஒன்றே ஒன்று தான். இதில் என்ன JSONP-ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னா அஜாக் ரெக்வஸ்ட் பண்ணுறது தான். கிராஸ் டொமைனில் அஜாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் JSONP. ஓகே, PHP-ல எப்படி JSON யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். PHP-ல JSON யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு இன்பில் ஃபங்க்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்பில் ஃபங்க்ஷனாக நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ், ஆல்ரெடி லைப்ரரிக்குள்ளார ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம அந்த ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், அதுதான் இன்பில் ஃபங்க்ஷன், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஓகே, JSON என்கோட் அப்படின்னா டேட்டாவை JSON ஃபார்மேட்டுக்கு என்கோட் பண்ணிடும். ஓகே, என்கோட் பண்ண டேட்டாவை வந்து மறுபடியும் டீகோட் பண்ணி அரே ஃபார்மேட்டுக்கு இல்லை அதனுடைய ஆக்சுவல் ஃபார்மேட்டுக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கறது JSON டீகோட் மெத்தட். சேம் இந்த நேம்லேயே நம்மளுக்கு அதனோட ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளுக்கு தெரியும். ஓகே, இது PHP-ல எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, PHP-ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் ஒரு அரேவை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நான் ஒரு சிம்பிள் ப்ரூ பிரிண்ட்டுக்காக அரேவை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே வந்து ஒரு டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இன்சர்ட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்ன்ற அந்த குவரியை எழுதிட்டு நம்ம ஃபெச் அரே அசோசியேஷன் இருக்குது இல்லையா,
dollar row equal to MySQL fetch array association சொல்லி கொடுப்போம் இல்லையா அந்த dollar row வந்து நம்ம encode பண்ணிட்டோம் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா அந்த எல்லா டேட்டாவுமே வந்து நமக்கு JSON ஃபார்மேட்டுக்கு encode ஆயிக்கும் சேம் அந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோம்னா அதுதான் நம்ம API ன்னு கூட சொல்றோம் அத நம்ம வந்து அந்த ஃபைலே வந்து JSON ஃபார்மேட்டுக்கு ஸ்டோர் பண்ணனும் அப்படினா .json யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அந்த அந்த ஃபைல வந்து நமக்கு வந்து கன்சோல்லியோ இல்ல வேற எதுலயாச்சும் நமக்கு மைம் டைப்ல வந்து நமக்கு JSONல தெரியணும் அப்படினா கண்டென்ட் டைப் : application/json கொடுத்தோம் அப்படினா நமக்கு JSON டைப்ல நமக்கு வர்க் ஆகும் இது just blue print மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணிருக்கேன் நான் ஒரு அரேவை கிரியேட் பண்ணிருக்கேன் அரேவை வந்து கீ வேல்யூவோட கிரியேட் பண்ணிருக்கேன் ஏனா JSON க்கு எப்பயுமே நமக்கு கீ வேல்யூவோட தான் ஒரு வேல்யூவை நம்மால ஃபெட்ச் பண்ண முடியும் சோ அரேவை வந்து கீ வேல்யூவோட செட் பண்ணிருக்கேன் அந்த அரேவை வந்து என்கோட் பண்ணிருக்கேன் என்கோட் பண்ணத வந்து ஷோ பண்ணிருக்கேன் மறுபடியும் டிகோட் பண்றதுக்கு டிகோட் பண்ண ஒரு வேரியபிளை டிகோட் பண்ணிட்டு வேர் டம்ப்னா அரேவை வந்து என்ன டேட்டா டைப்போட எக்ஸ்ப்ளோர் பண்ணனும்னு நினைக்கிறோமோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வேர் டம்ப் வந்து நமக்கு ஷோ பண்ணும் அதுதான் இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனோட வர்க் தெரியாதவங்க அரே ஃபங்க்ஷன்ஸ்லயோ இல்ல அரேலயோ நான் இத பத்தி சொல்லிருக்கேன் போய் பாருங்க ஓகே இத நம்ம வெப் ஷீட்ல எப்படி ஷோ ஆயிருக்குன்னு பார்க்கலாம் நான் சொல்லியிருந்தேன்ல JSON ஃபார்மேட்டுக்கு இது என்கோட் ஆயிருக்கு என்கோட் ஆனது நம்ம டிகோட் பண்ணியிருக்கோம் வேர் டம்ப் யூஸ் பண்ணோம்னா அதனோட டேட்டா டைப்போடு நம்மளுக்கு வந்து இது வந்து ஷோ ஆகும் ஸோ நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றிலாம் பார்த்தோம் அப்படின்னா JSONனா என்னன்னு பார்த்தோம் அதனோட சின்டாக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம் என்னென்ன டேட்டா டைப்ஸ் வந்து நம்மளுக்கு JSON சப்போர்ட் பண்ணுதுன்றதை பற்றி பார்த்தோம் என்னென்ன லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறோன்றதை பற்றி பார்த்தோம் JSONனோட யூசஸ் என்னன்னு பார்த்தோம் JSONக்கும் JSONP-க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம் அதே JSONனை PHP-ல எப்படி யூஸ் பண்ணலாம் அதில் என்னென்ன இன்பில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு PHP-ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் Thank you.